ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நம்ம கும்பகோணத்தை சுற்றி பார்த்து வந்துட்டுருக்கோம். அதில் சில முக்கியமான கோவில் நம்ம போயிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்திருக்க கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சார பரமேஸ்வரர் திருக்கோவில். இது எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சறையில் இருக்குது. இந்த கோவிலுடைய விசேஷம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி நான் வந்து சிவபெருமான தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டேன் இந்த வாட்டி பேசுகிறதுக்கு. ஒரு அற்புதமான தரிசனம், சிவபெருமான அற்புதமான இன்றைக்கி பிரதோஷனால் நாங்கள் சிவபெருமானை வழிபட்டிருக்கோம். இங்கே நானாம்பாள் அப்படின்னு சொல்லி தாயார் சன்னதியும் இருக்குது. சிவபெருமான தாயார் சன்னி சேவிச்சு நாங்கள் வந்துட்டோம். எப்பவுமே இந்த கோவிலுடைய சிறப்புன்னு பார்க்கும்பொழுது, இக்கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் அந்த மாசி மாதத்தில் மூணு நாள் தொடர்ந்து சூரிய ஒளி நேராக சன்னிதானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிவனுடைய அவர் அங்கத்தில் சூரிய ஒளி படுது. விசேஷமானது வருஷத்துக்கு பிப்ரவரி மாதத்தில் அந்த மூணு நாள் மட்டும்தான் நிகழ்வு நடக்குது. ஒரு அற்புதமான கோவில். இப்ப இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறும் சிறப்புகளும் அமைந்தான் பார்க்கலாம். சார பரமேஸ்வரர் கடன் நிவர்த்தி ஸ்தலம் திருச்சறையில் அமைந்திருக்கக்கூடிய சார பரமேஸ்வரர் ஆலயம் கடன் நிவர்த்தி ஸ்தலமாகும். இஸ்தலம் கும்பகோணத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்கு சிவபெருமான் மூலவராக சார பரமேஸ்வரராகவும் அம்பாள் ஞானாம்பிகையாகவும் அருள் பாவிக்கின்றனர்.
இக்கோவிலுடைய ஒரு சிறப்பு நம்ம பார்க்கும்போது ரின விமோச்சன லிங்கேஸ்வரர் அப்படின்னு ஒரு தனி சன்னதி இருக்கு. இது கடன் நிவர்த்தி சன்னதியாக விளங்குகிறது. இது கோவிலுக்கு மேற்கு பாதத்தில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. இந்த சன்னதியில திங்கட்கிழமை தோறும் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெற்று வருகிறது. அப்படி இந்த ரின விமோச்சன லிங்கேஸ்வரருக்கு திங்கட்கிழமை தோறும் சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் செய்து வந்தால் பிறவிக்கடனே நிவர்த்தியாகும் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு ஸ்தலமாக கோவில் கருதப்படுது. மக்களின் பொருளாதார பிரச்சனையும் தீருகிறது. நினைத்த காரியங்கள் கைகூடுகிறது. ரின விமோச்சன லிங்கேஸ்வரர் இந்த கோவில கடன் தீர்க்கும் ஸ்தலமாக இந்த கோவில் அமைந்திருக்கு. இக்கோவில அப்பர் சுந்தர நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் விளங்கியது. கோவில இன்னொரு தனி சிறப்புன்னு பார்க்கும்போது இங்கு சிவதுர்கை, வைஷ்ணவி துர்கை, விஷ்ணு துர்கை ஆக மூன்று துர்கைகளும் சன்னதியும் இங்கு அமைந்திருக்குது. இங்கு மார்க்கண்டைய பூஜை செய்த ஸ்தலமாக விளங்குது. இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறும் சிறப்புகளும் நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முதலியாக பக்கத்தில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பதில் அடிச்சுடுங்க. நான் போகிற வீடியோஸ்லுமே உன்னோட பேசாமல் சேரும். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அடுத்த விழாக்களை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கும்பகோணத்தை சுற்றி பார்த்துட்ருக்கோம். நம்ம வந்து கேப் எடுத்து தான் இங்கெல்லாம் வந்துட்ருக்கோம். நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அகல் ட்ராவல்ஸ் எடுத்திருக்கேன். சூப்பராக பொறுமையாக நிதானமாக கூட்டிகிட்டு போய் கூப்பிட்டு வந்துட்ருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பரை கால் பண்ணி புக் பண்ணுங்கள். கும்பகோணத்தை சுற்றி பாருங்கள். சரியா, நம்ம அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம். சி யூ, பாய் பாய்.